வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா அர்ஜுனன் பெற்ற சாபம் எப்படி வரமானது அர்ஜுனனை தேவலோகம் அழைத்து சென்ற இந்திரன் அங்கே அனைத்து வகையான திவ்ய அஸ்திரங்களையும் போதித்து அதனை பயன்படுத்தும் வித்தையையும் அர்ஜுனனுக்கு பயிற்றுவித்தார் அத்துடன் ஊர்வசியை அழைத்து அர்ஜுனனுக்கு நாட்டிய கலையும் இசையையும் கற்றுத்தருமாறு படித்தான் அதன்படியே தேவ கண்ணிகியான ஊர்வசியின் மூலம் அர்ஜுனன் இசையையும் நாட்டியத்தையும் கற்றுக்கொண்டான் அவ்வாறு அர்ஜுனனுக்கு நாட்டியத்தை சொல்லி தரும் சமயத்தில் அவன் மீது ஊர்வசி ஆசை கொண்டாள் அப்பொழுது ஒரு நாள் ஊர்வசி அர்ஜுனனிடம் அர்ஜுனா நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன் நீயும் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்றாள் ஊர்வசியின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட அர்ஜுனன் அதிர்ந்து போனான் தாயே தாங்கள் இவ்வாறு பேசுவது முறையாகாது தாங்கள் என்னுடைய கொண்டவர்கள் அந்த வகையில் எனக்கு தாயினும் மேலானவர்கள் தாங்கள் அப்படி இருக்க இவ்வாறு தாங்கள் பேசுவது முறையோ என்றான் அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி அதிகமாக கோபம் கொண்டு அர்ஜுனா முதலில் என்னை தாயென்று அழைக்காதே ஏனெனில் தேவ கன்னிகைகள் காலத்தையும் உறவுகளையும் கடந்தவர்கள் அவர்கள் கற்பை இழந்தாலும் மீண்டும் அதனை தவத்தால் பெற்றுவிடும் பெற்றவர்கள் பேறு அதனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையேல் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்றால் ஆனால் அர்ஜுனன் ஊர்வசியிடம் தாயே தாங்கள் என்னை எத்தனை முறை கேட்டுக்கொண்டாலும் என்னால் ஒருபோதும் உங்களை திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று கூறிவிட்டான் இதனால் ஊர்வசி ஆத்திரமடைந்தாள் அத்துடன் அர்ஜுனனே அர்ஜுனா ஒரு தேவ கண்ணிகை உன்மீது விருப்பம் கொண்டும் நீ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று மறுத்துவிட்டாய் அல்லவா எனில் நான் உனக்கு சாபம் தருகிறேன் எந்த ஆண்மையினால் நான் உன்னிடத்தில் மயங்கினேனோ அந்த ஆண்மை உன்னை விட்டு அகலக்கடவது நீ ஆண்மையற்ற திருநங்கையாக வாழ்வை கழிப்பாய் என்று சபித்தாள் தன்னுடைய அருளால் குந்திக்கு பிறந்த தன்னுடைய மானசீகமான புத்திரனான அர்ஜுனனுக்கு ஊர்வசி சாபம் அளித்ததை இந்திரன் அறிந்தார் உடனே ஊர்வசியிடம் இந்திரன் ஓடோடி வந்தான் அவ்வாறு வந்தவன் ஊர்வசியிடம் ஊர்வசி நீ இவ்வாறு அர்ஜுனனுக்கு சாபமளித்தது தவறு அதே சமயத்தில் உன்னுடைய இந்த சாபத்தை திரும்பவும் பெற இயலாது என்பதை நான் அறிவேன் ஆதலால் நீ அவனுக்கு கொடுத்த சாபத்தை அவனுடைய ஒரு வருட அஞ்ஞான காலத்தில் அனுபவிக்கும்படி அதாவது ஒரு வருட காலம் மட்டுமே அவன் திருநங்கையாக இருக்கும் வரத்தை கொடு அந்த ஒரு வருட காலம் முடிந்ததும் அர்ஜுனன் தன்னுடைய இழந்த ஆண்மையை மீண்டும் பெறட்டும் என்று வேண்டினான் தேவேந்திரனே தன்னிடம் அவ்வாறு வேண்டியவுடன் ஊர்வசி வேறு வழியே இல்லாமல் அர்ஜுனன் தன்னிடம் பெற்ற சாபத்தை தேவேந்திரனின் விருப்பப்படி மாற்றியமைத்தாள் அதன்படி அர்ஜுனன் அவனுடைய ஒரு வருட அஞ்ஞான வாச காலத்தில் மட்டும் யாரும் அடையாளம் காணாதபடி தன்னுடைய சாபத்தால் திருநங்கையாக இருப்பான் என்று வரமளித்தாள் அந்த வரத்தால் அர்ஜுனன் மகிழ்ந்தான் என்ன நேயர்களே இப்பொழுது புரிந்திருக்குமே ஊர்வசி அர்ஜுனனுக்கு அளித்த சாபத்தை இந்திரனால் வரமாக மாற்றப்பட்டதென்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேர்